முதல் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், சென்னையில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னையில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நேற்று பெய்ய தொடங்கிய மழை தற்பொழுது வரை சென்னையில் நீடித்து வருகிறது. இதையடுத்து சென்னையில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து சென்னையில் நேற்று முதலே மழை பெய்ய தொடங்கியது. இந்த நிலையில் இரவு முதல் தொடர்ந்து பெய்த மழையானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. இதையடுத்து சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு பிரகாஷ், சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, இந்திய வானிலை ஆய்வு மையம் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையிலேயே சென்னை மற்றும் சென்னையினுடைய பக்கத்து மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையின் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை என்பது பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மரங்கள் சாய்ந்து விழுந்து சாலைகளுக்கான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது அந்த எச்சரிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி பிற மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மழை என்பது அடுத்த 3 நாட்கள் வரை இருக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலேயே வரும் 9ஆம் தேதி வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய நிலையில் இந்த மழை என்பது தொடர்ச்சியாக அடுத்த 1 வாரத்திற்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விஷ்ணு பிரகாஷ், கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? மீனவர்களை பொறுத்தவரை குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளை சேர்ந்த மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பது விடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 9ஆம் தேதிக்குள் கடலுக்குள் சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 9ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த 1-2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். இதன் காரணமாக கடலோர பகுதிகளில் 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வருவாய்த்துறை மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு தண்டோரா மூலமாகவும் அறிவுறுத்தல் சென்று சேர்வதற்கான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. இந்த எச்சரிக்கை என்பது 12ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு பொருந்தும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சென்னை மண்டல ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விஷ்ணு பிரகாஷ், சென்னையை பொறுத்த வரைக்கும் மேலும் எத்தனை நாளைக்கு மழை தொடரும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு? சென்னையை பொறுத்தவரை மழை என்பது நேற்று இரவு மிக கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையிலேயே அடுத்த 3 நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சென்னையில் 1-2 இடங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை முதல் மிக அதி கனமழை வரை பெய்யக்கூடும், அதாவது ரெட் அலர்ட் என்று அவர்கள் கூறுவார்கள்.
அதன் அடிப்படையில் சென்னையினுடைய சராசரி மழை அளவு என்பது 15 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளதன் அடிப்படையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை என்பது தொடர்ச்சியாக இருக்கக்கூடும். அந்த குறைந்த புதிதாக உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் உருவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சென்னை மற்றும் சென்னைக்கு சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா கடற்கரை பகுதிகளிலும் மழை என்பது அடுத்த 3 நாட்களுக்கு இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையினுடைய தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பத்திரமான இடங்களுக்கு செல்லுமாறும் அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு பிரகாஷ், சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மற்ற மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு, அது குறித்த விவரங்கள்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக அதி கனமழை என்பது பெய்யக்கூடும், அதாவது ரெட் அலர்ட் என்று வானிலை மையத்தினுடைய மொழியில் சொல்வார்கள். இந்த 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு கூடுதலாக 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் உள் மாவட்டங்களான திருச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே கூறியது போல அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அலர்ட் என்பது அடுத்த 3 நாட்கள் வரை இந்த பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை முதல் மிக அதி கனமழை பெய்யக்கூடும். அதே போல ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.